இப்போ நம்மளுடைய கைகளை வந்து இப்போ சைஸை பெருசாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு பயிற்சி வந்து நம்ம அந்த பயிற்சியில் பார்க்க போகிறோம். வாங்க. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பயிற்சிகளை வந்து பைசப்ஸ்க்கு வந்து நம்ம செஞ்சுருப்போம். அப்படி செஞ்சாலும் உங்களுடைய கைகளோட சைஸ் வந்து பெருசாகலை, அதாவது ஒரு ஷேப் இருக்குது ஆனால் வந்து பல்க் ஆக மாட்டேதுங்க. ஒரு டிஷர்ட்டை வந்து நாங்கள் டைட்டாக போடணும்னு ஆசைப்பட்றோம், பட் ஆனால் டைட் ஆக மாட்டேது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்னடா இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆனால் நமக்கு சைஸ் வந்து பெருசாக மாட்டேது இப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா, உங்களுடைய பயிற்சியை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு ரெண்டு பயிற்சி. இந்த ரெண்டு பயிற்சியை வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டில் சரியாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய கைகளோட சைஸ் வந்து நல்லா பெருசாகும். இந்த மாதிரி ரெண்டு பயிற்சி, அதாவது ஒன்று ஹேமர் கர்ல், இன்னொன்று வந்து ஹைப்புள்ளி கர்ல். இந்த ரெண்டு பயிற்சியை நீங்கள் செய்கிறத மறந்துடாதீங்க. ஹேமர் கர்ல பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கையோட சைஸ் வந்து அதிகமாகும், அதாவது பல்க் ஆகும் மெயினாக. ஹைப்புள்ளி கர்ல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கைகளோட சைஸில் ஒரு பீக் கிடைக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு முட்டை மாதிரி பைசெப்ஸ், அந்த ஷேப் வந்து ஹைப்புள்ளி கர்ல உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டு பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்பல் கர்ல் பண்ணியிருப்பீங்க ரெகுலராக, ஸோ தம்பிள் கர்லும் பண்ணியிருப்பீங்க. இதே பயிற்சி நீங்கள் வருஷம் பூரா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கை வந்து சரியான ஷேப் வந்து வராது, உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும். உங்கள் பயிற்சியை அடிக்கடி திட்டத்தை வந்து மாற்றுங்க, அப்போ தான் உங்களால் ஒரு முழுமையான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் வந்து முழுமையான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பைசெப்ஸில் ஒரு பீக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக செய்யணும். ஒரு மூணு முறையாவது உங்களுடைய பைசெப்ஸ் ஒரு ஒர்க் அவுட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சரியான முறையில் பைசெப்ஸ் வந்து பெருசாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பயிற்சிஸ் வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், நிறைய ஒர்க் அவுட் தான் நிறைய கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஏதாவது டவுட்டு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்கள். எந்த பயிற்சி செஞ்சாலும் உங்களுடைய உடல் வந்து ஷேக் ஆடக்கூடாது. நம்ம எந்த மசிலுக்கு பயிற்சி செய்கிறோமோ அந்த மசில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகணும், மற்ற மசில் எல்லாமே அப்படியும் ஆடாமல் இருக்கணும். ஒரு 1% 2% வந்து ஆடலாம், மேக்ஸிமம் குனிஞ்சு குனிஞ்சு நீங்கள் ஆடி ஆடி ரொம்ப வெயிட்டாக தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆடி ஆடி நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களால் அந்த ஒர்க் அவுட்டை வந்து சரியான முறையில் உங்கள் மசிலுக்கு வந்து போய் கிடைக்காது, அதோடய பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது, அரை மறையமாக தான் இருக்கும். அதனால் எந்த பயிற்சி செஞ்சாலும் மெதுவாக செய்யுங்க. வெயிட் உங்களால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அந்த வெயிட்டை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேமர் கர்லும் ஹைப்புள்ளி கர்லும் இந்த ரெண்டு பயிற்சியும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இது போக எனக்கு ரெண்டு பயிற்சி பத்தலைங்க, இன்னொரு பயிற்சி தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பயிற்சி மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதாவது பார்பல் கர்ல், ஃப்ளாட்டு ஸ்ட்ரெயிட் ராடில் பட்டு பார்பல் கர்ல் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மூணு பயிற்சியை மறக்காமல் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உடற்பயிற்சி பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. அடுத்த பதில் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு வரும், வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஒர்க் அவுட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், முயற்சி பண்ணுங்கள். நல்ல என்றைக்காவது ஒரு நாள் நீங்களும் வெற்றி அடையலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.